நான் எப்பவோ வாங்கிட்டு மகா தொட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்துச்சிட்டேன் டெக்கரேஷன் பண்றதுக்கு நம்ம தர்ஷனாக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வரேன்னு சொல்லிருந்தாங்க அவங்க தான் சொல்லியிருந்தாங்க நாங்களே வரோமாமா நாங்க வந்து டெக்கரேட் பண்ணி தரோன்னு சொல்லியிருந்ததுனால நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன் தோ அங்கே பாருன் தர்சனும் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க பாரு ஏய் நான் சொன்னேன்ல மஹாத்த வீட்டில அன்னைக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நான் சீக்கிரமா வாங்க நம்மளால லேட் ஆகிட போகுது மஹாத்த மஹாத்தை நாங்க வந்துட்டா மஹாத்த நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க வீட்டை டெக்கரேட் பண்ணனும்னு அதுன்னு நம்ம சொன்னாங்க பாப்பாங்கள இன்னைக்கு தங்கு தொட்டியில போட போறீங்களாமே சரி சரி நாங்க இருக்கிறோம் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நாங்க போயிட்டு முதல்ல டெக்கரேஷன் பண்ண தேவைன்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறான் நான் சொன்னேன்ல தர்ஷன் டேர் எப்படி சூப்பரா உட்டு இவ்வளவு புரிஷன் இது அதுக்கு யாராவது ஐயோமா யோ அவ்வளோ வீட்டு அடா பாவீங்களா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்க மாமா இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு தான் டெக்கரேட் பண்ண போகிறோம் இதை வீட்டை சுற்றி போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் தங்க தொட்டியில் சுற்றிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் வாங்கியிருந்தேனே இருங்கிறங்க அதே எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஏ இங்கே பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்கிட்டு வரனே இந்த ஃப்ளவர் வச்சு தான் தங்க டெக்கரேட் பண்ணனும் சரி இது இந்த பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணலாம் நம்மக்கிட்ட மொத்தம் மூணு ம பூ மாலை இருக்குது இதை வச்சு தான் நம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ண போகிறோமே ஏ எல்லோரும் ஒன்றுனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா தர்ஷினி நீ என்ன பண்ணேன் இந்த ரெட்டு கலர் பூ மாலை இருக்குதுல்ல அதை எடுத்து அப்படியே வீட்டு மேலே போட்டு விட்றியா ஆ சரிங்க தரிசன நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் ரெட் கலர் எடுத்துட்டு அப்படியே வீட்டு மேல போட்டு ஏய் தர்ஷினி நான் என்ன சொல்றேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கற நான் レッド கலர் பூ மாலைய சொல்லிட்டு இருக்கற நீ yellow கலர் மாலைய எடுத்து போட்டுட்டு இருக்கற ஒழுங்கா பண்ணே ஐயோ சாரி நான் சாரி நான் எல்லாம் கலந்துறதா சரியா கவனிக்கல இத பாருங்க レッド கலர் பூ மாலைய எடுத்து அப்படியே மேலே போட்டுட்டேனே ஏய் தர்ஷன் பாத்து பண்ணுங்கடா ஏதாவது அடிபட்டு போகுது அதெல்லாம் ஒண்ணு இல்ல மகாதா நீங்க எதுக்கு கலப்படாதீங்க நான் அங்க இருக்கறோம்ல இங்க பாத்தீங்களா ஒரே ஒரு பூ மாலை தான் உங்க வீடே டெக்கரேஷன் ஆயிடுச்சு சூப்பரா போட்டோம் பாத்தீங்களா சரி ஓகே அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் மகா நான் போயிடு தங்கத் எடுத்துட்டு வந்தறேன் டேய் பசங்களா இதுதான்டா பாப்ப மாப்பாங்கள தொட்டில போடுறதுக்கு நாங்க வாங்குன தந்த தொட்டில் எப்படி இருக்குது பாத்தீங்களா சரிங்க மாமா இது இந்த ஸ்டேஜ்ல அப்படியே வச்சிருங்க அப்பதான் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு ஸ்டேஜ்ல வச்சு போட்டாதான் நல்லா ஹைலைட்டடா தெரியும் ஏய் சூப்பர் ஐடியா தர்ஷன் சமய ஒரு ஸ்டேஜ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டே ஓகே இதுமே நல்லா தான் இருக்கு இப்போ என்ன பண்ண போறா மாமா இங்க பாருங்க இந்த 플ார் இருக்குது இல்லையா இத வந்து அப்படியே தங்கு தொட்டில சுத்தி வைக்கலாம் மாமா சும்மா வெறுமனே வச்சா நல்லா இருக்காத இந்த 플ார் அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லா சுத்தி வச்சு வெச்சுக்கோங்களா சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு அப்பதான் சமயா இருக்கும் தர்ஷன் இது நல்லாதான் இருக்குது என்ன சும்மா போட்டு கொசம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பாருங்க கரெக்டா வச்சுட்டான் இல்ல இவ்வளோ அழகா இருக்குது பாருங்க ஏதோ ஒன்று குறைகிற மாதிரி இருக்குதே ஆ என்ன பண்ணலாம் ஆ ஒரு எல்லோ கலர் பூ மாலை இருந்துச்சு இல்லையா அதை எடுத்து ஸ்டேஜுக்கு கீழே ஃபுல்லி ஃபுல்லாக அப்படியே சுற்றி டெக்கரேட் பண்ணி விட்டுலாம் ஒரே பூவாலையே அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த தர்சனம் ஆனாலும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணட்டும் இங்க பாத்தியாமா நான் சொல்லிட்டே இருந்தேன்ல தர்ஷன் வந்தானா சீக்கிரமா டெக்கரேட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இருந்தேன் இங்க பாரு எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஆமாங்க எவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ணிட்டான் ரொம்ப அழகா இருக்குது நான் கூட என்ன டெக்கரேட் பண்ணலன்னு ரொம்ப டென்ஷனா இருந்தனே பரவாயில்ல தர்ஷன் எவ்வளவு அழகா ரெடி பண்ணி கொடுத்துட்ட தர்ஷன் ரொம்ப தேங்க்ஸ் தர்ஷன் பரவாயில்ல மகாட்டா இதுல என்ன இருக்கு அவ்வளவுதான் பாப்பாங்களுக்கு தொட்டில் போடுற ஃபங்க்ஷனுக்கு சூப்பரா எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணியாச்சு எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க மகானி எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லு சரியா ஆஹ் சரிங்க மகன் அதுவும் அங்க பாரு அவர் பாட்டு வந்துட்டு இருக்காங்க என்னம்மா மாமா இன்னைக்கு உங்க வீட்ல ஏதோ விசேஷம்னு சொன்னாங்க வந்தா ஒரு வாய் காப்பி தண்ணி கிடைக்குமேன்னு வந்தேன் அட வாங்கம்மா வாங்க வாங்க உள்ள வாங்கம்மா என் பாப்பாங்களே இன்னைக்கு தொட்டில போடுற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அதுதான் மகா வீட்ல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் ஓ மை காட் ஒரு நம்ம ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோம் நான் கூட நினைச்சேன் ரொம்ப லேட் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு இருந்தேன் பரவாயில்ல நம்ம சீக்கிரமா வந்துட்டோம் ஆ மகாவீட்ட ஃபங்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அடடா டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கே ஓ இதுதான் அந்த தங்க தொட்டிலாம் இதெல்லாம் எத்தன் பணத்துக்கு தான் செஞ்சிருப்பாங்களோ சுத்தமா தெரியல ஆட் எங்க அப்பா சமவேட்டா இருக்கும் போல இருக்கே மகா அங்கவீட்ட திரடன் நேரமா பாத்துக்கோ ஏங்க சீக்க வாங்க நம்மளால தான் லேட்ட கிளகாசிக்க போறாட்டாஸ் வந்தறன்னு சொல்லி லேட்டாய் போச்சுங்க பாருங்க மகாவீட்டு பாப்பாங்களா தோட்டில போற ஃபங்ஷன் வச்சிருக்காங்க எவ்ளோ லைட் ஆயிடுச்சு பாருங்க வாங்க வாங்க

நல்லா அறிவான குழந்தையா வளர்ந்து வரணும் நல்லா இருக்கா பாப்பா உனக்கு பிடிச்சிருக்குதா ஏங்க பாப்பாக்கு தொட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் நல்லா சிரிக்கிறான் பார்பி அண்ணி நீங்க அந்த குழந்தையை கொண்டு வாங்க ஆதோ வர வாங்க 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 குட்டிமா வாங்க நல்ல தங்க தொட்டில்ல படுங்க நீங்க தங்க தொட்டில்ல போடுறதுக்கு முன்னாடி எங்க தர்சனே சூப்பரா ஒரு தட்டில் செஞ்சு உங்க பையனை போட்டு ஆடிட்டான் தெரியும்ல அதனால் இதுவுமே நல்லா தான் இருக்குது இதெல்லாம் எவ்வளோக்கு வாங்குனானே தெரில இந்த மகனே இந்த அக்காவுக்கு ஏதாவது ஒரு காட்டவாக இருக்கும்னு ஒரு தோடு வாங்கி தந்துருப்பானா அவங்க வீட்டுக்கு மட்டும் எப்படி வாங்குற மாதிரி சரி சரி எங்கே இருந்தாலும் சரி நல்லா இருந்தால் சரி அவ்வளோதான் ஆ அடா இன்னொரு குழந்தைய கொண்டு வாங்கடா ஆடோ வந்துட்டேன் பார் பேபி இதோ எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் வாமா இங்கே ரெண்டு பசங்களுக்கே இடம் இல்ல நீ இந்த குழந்தை எங்கே வைக்க போகிறேன் ஆமா தொட்டில் கொஞ்சம் சின்னதா படிச்சு நினைக்கிறேன் பரவாயில்ல என் மூணு குழந்தைங்களும் கொஞ்சம் அஜிஸ்டபிளா இருந்துக்குவாங்க டேய் தம்பி இங்க படுக்க வச்சுக்கிறேன் சரியா மூணு பேரும் சண்டை பண்ணிக்காம இருக்கணும் பசங்களுக்கு நல்லா நினைக்கிறேன் அதுமே பரவாயில்ல மூணு பசங்களுக்கு தங்க தொட்டில போட்டு ஆட்டிட்டே பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்ததுப்பா சரி சரி மகா ஏதாச்சும் ஒரு குழந்தை எடுத்து கீழே விழுந்திர போறாங்க ரெண்டு குழந்தைய மட்டும் ஆட்டிக்கலாம் அதுக்கப்புறம் போட்டு ஆட்டிக்கலாம் சரியா

சரிங்கம்மா பார்பிணி நான் குழந்தை எடுத்துறேன் நீங்க எல்லாரும் எங்க வீட்டு பங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் இன்னும் குட்டி பசங்க அவங்களுக்கு தொட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கா